எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இடுமருந்து. இடுமருந்துலேருந்து நாம் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிடணும் அப்படின்னாலும் அதற்கு என்ன மாதிரியான முறைகளை நாம் கையாளணும், நாமளே வந்து வீட்டிலையே, ஏன்னா இப்போ லாக்டவுன் டைமு, இந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம வந்து வெளியில் போக முடியாத பட்சத்தில் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை வச்சு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த இடுமருந்துலேருந்து நாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிற பற்றியான ஒரு பதிவு இது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விதமான முறைகள் நான் சொல்கிறேன். முதல்ல வந்து கடலை, பச்சை பிஞ்சு கடலை, ஒரு பிடி கடலை சாப்பிட்டீங்க அப்படின்னா இடுமருந்தினுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்பயுமே இடுமருந்து முழுமையாக வெளியில் எடுத்தால் மட்டும்தான் அதனுடைய பவர் குறையுமே தவிர, இந்த இது வந்து உங்களுக்கு தற்காலிகமான ஒரு தீர்வு. தற்காலிகமாக வயிறு ரொம்ப உப்புசமாகுது, வயிறு நம்ம சாப்பிட முடியல, சரியாக நம்ம வந்து செயல்பட முடியல, வயிற்றில் வந்து ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, எந்நேரமும் அந்த மாதிரியான ஒரு நினப்பில் வந்து தன் கணவர் இருக்கிறாரு, அவரை வந்து நாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இதை வச்சு பயன்படுத்தலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு, கணவருக்கு அந்த பச்சை பிஞ்சு கடலை வந்து ஒரு படி கடலை வந்து நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விளாம்பழம், விளாம்பழத்தினுடைய ஓடை வந்து நல்லா பொடி பண்ணி அதை வந்து கொஞ்சம் சுடுநீரில் போட்டு ஒரு ஸ்பூனு ஒரு 3 நாளைக்கு காலையில் வெறுபத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடுமருந்தினுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பூசணி பழத்தினுடைய ஜூஸ், பூசணி பழத்தை எடுத்து அதை நல்லா தோல் சீவி எடுத்து அதை நீங்கள் ஜூஸாக வச்சு குடிச்சிங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் முற்றிய நல்லா அந்த கொப்பரை தேங்காவை எடுத்து அந்த தேங்காவை நல்லா அரைச்சி அதை சாறு விழிஞ்சு அந்த தேங்காய் பால் சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த இடுமருந்தினுடைய பாதிப்புகள் குறையும். அதுக்கப்புறம் மிளகு, கொஞ்சம் மிளகு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, இந்த மிளகும் புளியும் சமமான அளவு இருக்கணும், சமமான அளவு எடுத்து ரெண்டையும் ஒரு சின்ன அளவு ஒரு சுண்டக்கு அளவு எடுத்துக்கலாமே, அதை எடுத்து காலையில் வெறுவயத்தில் ரெண்டையும் வந்து வெறுவயத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த இடுமருந்து இருந்தனா உங்களுக்கு என்ன அப்படின்னா பசி இருக்காது, முகம் வந்து சுருங்க ஆரம்பிக்கும், ரத்த சோகம், உடம்பு வந்து மெலிய ஆரம்பிக்கும், வயிற்றில் ஏதாவது ஒரு வயிற்றில் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றியான சிந்தனைகள் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், வேறு ஏதாவது ஒரு நபரை பற்றியான சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும், படுத்தே கிடப்பாங்க, சரியாக தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இடுமருந்து சாப்பிட்டாங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள், பிரச்சனைகள் வந்து குடும்பத்துள்ள அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும், வேறு ஏதாவது ஒரு நினப்புகள் மட்டுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நபர்களை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு அவங்களுடைய நடவடிக்கைகளை பற்றி மட்டுமே செஞ்சிட்டே இருப்பாங்க, சில நேரங்களில் தனியாக உட்கார்ந்து அழ ஆரம்பிப்பாங்க, அல்லது மற்றவர்கள் மேலே வந்து அதீதமான கோபங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பசி அந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சினாலே உங்களுக்கு வந்து இதனுடைய தன்மை இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடுமருந்தினுடைய பாதிப்புகள் குறையும். அதற்கப்புறம் நார்மலானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொக்கை எடுக்கிற முறைகள் இருக்குது, அல்லது இடுமருந்தை கரைக்கக்கூடிய அசைவ முறைகள், அசைவ உணவுகளே அதான் இடுமருந்து கொடுப்பாங்க, அந்த அசைவ உணவு முறையிலே அதை போகிறதுக்கான வழியும் இருக்குது. அந்த முறைகளில் வந்து நீங்கள் கையாண்டு நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா முழுமையான பாதிப்புகள். எப்பயுமே மருந்தை வந்து எடுக்கிறத விட கரைச்சி வெளியே தள்ளுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா மருந்தை எடுத்தீங்க அப்படின்னா அது அந்த குடலில் ஒட்டி போயிருக்கக்கூடிய இடத்துல மேலும் எந்த ஏதாவது ஒன்று வந்து பட்டாலோ தொக்கை எடுக்கிறது திரும்ப மறுபடியும் ஏதாவது போய் தொக்கமாகிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அறுப்போம். இல்லை நாற்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா வந்து முடி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் மாறணும் தப்பிக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு அதை விஷ முறிவு செய்யணும், அந்த இடுமருந்தை முறிவு செய்யணும். அந்த முறிவு செஞ்சு அதனுடைய தாக்கத்தை குறைவு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி அதை ஏற்றுக்கும். ஏன்னா பொதுப்படையாக நீங்கள் டக்குன்னு மருந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் அதனுடைய பாதிப்புகள் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப சோர்வுகள் இருக்கும், ஒரு மாதிரி மயக்கமாக வரும், அல்லது பித்த வாந்திகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ரொம்ப சரியாக செஞ்சால் அப்படின்னா இடுமருந்தை முறிக்காத அளவு கூட செய்யலாம். அந்த முறைகள் இப்போ யாரும் அதை தெளிவாக வச்சு பண்ணுறல, அதை அசைவத்தில் மட்டுமே செய்யக்கூடியது. அது முழுமையாக கணவன் மனைவியராக இருந்தால் மட்டும்தான் அந்த முறையை செஞ்சு கொடுப்பாங்க மாந்திரீகர்கள். ஏன்னா சாதாரணமாக எல்லாருக்குமே அந்த இடுமருந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க அவங்கள விட்டு போகிற மாதிரி இருக்கலாம், அல்லது அவங்கள வந்து ஒரு விஷயத்துலேருந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள வேற ஒரு வாழ்க்கையை தேடி போகிற மாதிரி இருக்கலாம். அப்படி போயிட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே பாலாயிரக்கூடாதுன்றக்காண்டி முழுமையாக விசாரித்து இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி தான் அப்படிங்கிற ஊர்ஜிதப்படுத்தக்கப்புறம் தான் செய்வாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட மருந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிக்க முடியாது, 7 வருஷத்துக்கு அதனுடைய பவர் வந்து இருக்கா இருக்கும். வசிய மருந்து அந்த மாதிரி கொடுக்கலாம், 7 வருஷத்துக்கு அதனுடைய பவர் இருக்கிற மாதிரியும் அந்த மருந்துகளை கொடுக்கலாம். அப்படி நீங்கள் இந்த முறிவுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு உங்களுடைய கணவரோ மனைவியோ கலத்தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த முறையில் வந்து நீங்கள் கொடுத்து அவங்களை வெளியேற்றலாம். அப்படி இல்லாத பட்சத்தில்
உங்களுடைய நண்பர்களோ வேறு யாரும் இந்த பாதிக்கப்பட்டு தான் நான் சொல்லக்கூடிய அந்த கடலைப்பருப்பு, கடலை பிஞ்சு கடலை, வெளாம்பழத்தினுடைய ஓடு, பூசணிப்பழ ஜூஸு, தேங்காய் பால், இதுகளை வச்சு நீங்கள் கொடுத்து பாதிப்புகள்லேருந்து விடுபடலாம். நன்றி, மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.